Hello friends, welcome to Laxmi'sillam. இன்னைக்கு நம்ம வீடியோல மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வஞ்சிரம் மீனை வச்சு வறுவல் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன், அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல வஞ்சிரம் மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வஞ்சிரம் மீன் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கோம், அதில் நம்ம வறுவல் பண்ண போறோம். இப்போ குழம்பு மிளகாய் தூள் 5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு, சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவில். இப்போ வாங்க இது மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அப்படியே பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து எண்ணெய் ஊற்றி பிசைய போகிறோம். இப்போ பாருங்கள், பொரிக்கிறதுக்கும் மிக்சிங் பண்ணுறதுக்கும் எண்ணெய் எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முதல்ல பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் வெறும் எண்ணெய் ஊற்றி கூட பிசையலாம், அப்படி இல்லைனா நீங்கள் இது கூடவே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும், வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க புளிப்புக்காக, அப்படிலாம் நீங்கள் புளி ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம இதை மீன் கூட சேர்த்து நல்லா தடவி வச்சிடலாம். மசாலாவை வந்து நல்லா வழித்து ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே மசாலா வந்து மீனில் வந்து இப்போது தடவ போகிறேன். மீனுக்குள்ளே எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா உள்ளெல்லாம் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மீன் வந்து ஊறி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டேஸ்ட் ஒரே மாதிரி வரும். வஞ்சிர மீன் வறுவல் வந்து நீங்கள் பிரியாணி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் இந்த எல்லா பீஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து நல்லா சேர்த்துக்கலாம். சிகப்பு மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, நம்ம வந்து அது கலருக்காக தான் போடுறோம். உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் கேசரி பவுடர் கூட கொஞ்சமாக சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசாலா வந்து எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி, அந்த ஹோல் உள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த நீச்சி ஸ்மெல் வரும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பீசஸையும் மீனோட பீஸ் எல்லாத்தையுமே நான் தடவி வச்சுட்டேன். இதை வந்து நம்ம ஒரு 1 ஹவர் ஊற வச்சிடலாம். நீங்கள் வெளியே வச்சும் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக செட் ஆகிடும். நான் வந்து இதில் ஃப்ரிட்ஜில் வந்து 1 ஹவர் எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், வெளியே எடுத்துட்டேன், நல்லா ஊறியிருக்கு. உப்பு வந்து கொஞ்சம் கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலா கலக்கும்போது, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வறுக்கும்போது. இப்போ பாருங்கள், ஒரு தவா வச்சுட்டு அப்படிலாம் தோசைக்கல் வச்சுட்டு அது நம்ம நல்லா ஹீட் ஆனோடனே இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம ஒரு பீஸாக இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு பீஸாக இதில் வந்து ஹீட் ஆகிடுச்சு, அதனால் ஒன்று ஒன்றா இதில் நான் போடுறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மீன் வந்து ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா எண்ணெய் வந்து அடியில் இருக்கா மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க எண்ணெயை. எல்லா மீன்லேயும் வந்து எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா டீப் ஃப்ரை ஆகும். நல்லா ஹீட் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து போடும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் நமக்கு செட் ஆகிட்டோன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இங்கே ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாருங்கள் அந்த மசாலா வந்து அப்படியே அதில் செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஒன்று ஒன்றா. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறதால ரொம்பவே டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதை மாதிரி இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைல் தான். நாங்கள் புளி கூட ஊற வச்சுட்டு திக்காக அதை வந்து லெமனுக்கு பதில் புளி சேர்த்துங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். பாருங்க, நான் எல்லாத்தையுமே திருப்பி போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக வறுந்துடும். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். பாருங்க, மறுபடியும் நான் வந்து இதை எல்லாத்தையுமே திருப்பி போட்டுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகும். இந்த மாதிரி நம்ம பக்கத்துலேயே இருந்து ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி போட்டோம், நம்மளுக்கு ஃபிஷ் ஃப்ரை சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க, ஃபிஷ் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர் மாறிடுச்சு, அப்போ உங்களுக்கு மீன் வந்து நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாகவும் உப்பு அதிகமாகவும் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மீன் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வஞ்சிர மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். லக்ஷ்மிஸ்ஸில்லம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.